1965ல திமுக தங்களுடைய இயக்கத்தினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் 1965ல சொன்னதை பாருங்க. ஹிந்தி எதிர்ப்பு என்ற பெயரால் நடந்த காலித்தனம், ஆரம்பத்திலே நான்கு காலிகளை சுட்டிருந்தால் இத்தனை நாச வேலைகளும் இத்தனை உயிர் சேதமும் உடமை சேதமும் ஏற்பட்டிருக்கார். எதற்காக சட்டம், எதற்காக போலீஸ், எதற்காக போலீஸ் கையிலே தடி, எதற்காக போலீஸ் கையிலே துப்பாக்கி, எதற்கு முத்தம் கொடுக்கவா? இது என்ன அரசாங்கம்? வெங்காய அரசாங்கம். 1965ல ஹிந்தி போராட்டம் என்பது காலிகள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் என்பதை பெரியார் அவர்கள், ஈவே ராமசாமி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இவங்க தான் பெரியார் பெரியார்ன்னு தூக்கிட்டு வருவாங்கல்ல, அவர்களுக்கு சந்தேகம் இருக்க, ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொன்னாரா, ஐயோ நான் படிக்கலையா. ஹிந்தி எதிர்ப்பு அன்றும் இன்றும் என்கின்ற புத்தகத்தை வாங்கி பெரியார் அவர்கள் இந்தி எதிர்ப்பை பத்தி என்ன பேசினார் என்பதை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்க்க வேண்டும். பெரியார் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியார் அவர்கள் மறுபடியும் சொல்றார், இந்தி எதிர்ப்பு என்பது ஹிந்தி கூடாது என்பதற்கல்ல, ஆங்கிலம் வேண்டும் என்பதற்காக, தமிழ் வேண்டும் என்பதற்காக இல்ல, ஆங்கிலம் வேண்டும் என்பதற்காக. ஆங்கிலத்தை பொதுமொழியாக, அரசாங்க மொழியாக, தமிழ்நாட்டு மொழியாக, தமிழுடைய வீட்டு மொழியாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதை பெரியார் அவர்கள் விடுதலை இதழில 27/1/1969 எழுதியிருக்கின்றார். ஏன்னா அவங்க நிறைய மறந்துடுறா, பெரியார் சொன்னதை நாமளும் மறந்துடுறோம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஒரு புதிய சரித்திரத்தை எழுதிவிட்டு இதுதான் உண்மை என்று நம்மளை திமுக நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க நினைக்கல, இல்ல பெரியாருக்கு வயசாயிருச்சு, 1969 வயசானால தப்பா சொல்லியிருப்பாருங்க. 1948 சென்னையில பெரியார் பேசுறாரு மறுபடியும், அதாவது 20 ஆண்டுகள் முன்பு, தமிழை விட ஆங்கிலத்தை கட்டாய பாடமாக்கினால் அதற்கு நான் வாக்களிப்பேன் என்று பெரியார் 1948 சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். திமுக, திமுகவை சார்ந்தவர்கள் எங்களுக்கு தமிழ் வேண்டாம், ஆங்கிலம் தான் வேண்டும், ஆங்கிலம் தான் வேணுங்கிறான். இதற்கு காரணம் ரொம்ப சுலபமான காரணம், தமிழ் என்பது தெய்வீக மொழி. நம்முடைய மொழியில் மட்டும்தான் ஆண்டவன், இறைவன், இறையாண்மை, சனாதன தர்மம் அனைத்தும் கலந்திருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி. அவர்களுக்கு தெரியும், தமிழ் மொழியை ஊக்குவித்தால் தமிழ் மண்ணிலே இறை நம்பிக்கையை ஊக்குவிக்கின்றோம் என்று அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும், கடவுளை மறுத்து ஒருவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு தமிழை மறுக்க வேண்டும், தமிழ் இல்லை என்பதை ஆக்க வேண்டும், அதற்கு பதிலாக ஆங்கிலத்தை கொண்டு வர வேண்டும் என்பது மிக தெளிவாக திமுகவினுடைய ஆரம்ப கால அரசியலில் மிக தெளிவாக ஆங்கிலத்தை புகுத்த ஆரம்பித்தார். என குழந்தைகள் வந்து திருவாசகம் தமிழ் தெரிஞ்சா வீட்டுல காலையில அப்பா அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, பையன் பொண்ணை எழுப்பி விட்டோன்னே திருவாசகத்தை படிக்கணுமா, தேவாரத்தை படிக்கணும்னு சொல்லுவாங்க, புறநானூரை படிக்கணும்னு சொல்லுவாங்க, அகநானூரை படிக்கணும்னு சொல்லுவாங்க, குறுந்தொகையை படிக்கணும்னு சொல்லுவாங்க, 10 பாட்டு படிக்கணும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இதை படித்தால் தமிழும் இறை நம்பிக்கையும் இறை வழிபாடும், இது தமிழ் மண் என்பது காலங்காலத்திற்கு மக்களுக்கு தெரியும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் தமிழ் என்பதை சற்று இறக்கி வைத்துவிட்டு ஆங்கிலம் என்பதை உயர்த்தி பிடித்து இவர்கள் அரசியல் செய்தார். சகோதரர்களே, நம்ம நிறைய பேர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது பிறக்கவில்லை, பார்க்கவில்லை. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது திமுகவினுடைய ஸ்லோகன் இப்ப அண்ணன் படிச்சார், ஆக்ரோஷமா படிச்சார், இது வேண்டும் என்று திமுக போட்ட கோஷம் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர். இதுதான் 1965 ஸ்லோகன். அதாவது ஹிந்தி எப்பொழுதும் வேண்டாம், ஆங்கிலம் எப்பொழுதும் வேண்டும், அந்த தமிழ் எப்பொழுதும் வேண்டும் யாரும் கேட்கல. இதுதான் திமுக திட்டம் போட்டு, குறிப்பாக தமிழ் என்கின்ற இறை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இந்த மொழியை அகற்றிவிட்டு ஆங்கிலத்தை கொண்டு வந்தால் உள்ளே வருவது சுலபம் என்று.